அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். வெண்ணிலா மேடம் அவர்கள் மிக வித்தியாசமான கேள்வி கேட்டிருக்காங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்வி. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ராகு 2-3 பாவத்துக்கு மட்டும் உபநட்சத்திரம், அதாவது ராகு என்ற கிரகம் 2-3 மட்டும் உபநட்சத்திரம், உபநட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ எந்த பாவமணிக்கும் அவர் இல்லை. அதாவது ராகு வந்து 2வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் மட்டும் உபநட்சத்திரம், வேறு எந்த பாவமணிக்கும் நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ இல்லை. ராகு என்ற நட்சத்திரம் குரு, குரு எந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக இல்லை, ஆனால் 5வது பாவத்திற்கும் 5வது பாவத்துக்கு உபநட்சத்திரமாகவும் 2வது பாவத்துக்கு நட்சத்திரமாகவும் உள்ளார். ராகு நின்ற உபநட்சத்திரம் சனி. சனி 1-7-8 பாவமுனைக்கு உபநட்சத்திரமாகவும், 3-8-11 பாவங்களுக்கு உபநட்சத்திரமாகவும், 10வது பாவத்துக்கு நட்சத்திரமாகவும் உள்ளார். இது பேராசிரியர் வைத்திலிங்கம் ஐயா அவர்களுடைய ஜாதகம், அதாவது நம்ம குழுவில் வந்து டிஸ்கஷன் பண்ணதால் அதை போட்டிருக்காங்க. ராகுவின் நட்சத்திரமாக உள்ள குரு கையில் ஐந்தாம் பாவத்தை சனியின் 1-7 ராகுவின் நட்சத்திரமாக உள்ள குரு கையில் உள்ள 5வது பாவத்தை சனியின் 1-7 பாவங்கள் பலப்படுத்தும். அதே நேரத்தில் குரு கையில் உள்ள 2-6 பாவத்தை சனியின் 8வது பாவம் பலப்படுத்தும் அப்படின்ட்டாங்க. சரி, இதில் எனது கேள்வி, அதாவது அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2-6 பாவங்களுக்கு 4-12 5வது பாவம் வருவதால் 2-6 எந்த அளவில் செயல்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2-6 எந்த வகையில் செயல்படும், அதே சமயம் 2-6 செயல்பட்டால் சனி கொண்ட 3-11 பாவங்கள் செயல்படாத ஐயா விளக்கவும், சமசப்தம பாவம் சமசப்தம 1-7 பாவம் மற்றும் 3-11 பாவங்களும் உடன் உள்ளன, இது 8வது பாவத்தை எந்த அளவில் கட்டுப்படுத்தும், 8வது பாவம் வலிமையாக உள்ளது எனில் ஐயாவுக்கு 2-3 பாவங்கள் பாவ ரீதியாக பிரச்சனைகள் வந்ததா ஐயா விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய கேள்வி இது. இப்போ பார்த்தீங்கன்னா, ராகு வந்து 2-3 உபநட்சத்திரம், எந்த வீட்டுக்கும் உபநட்சத்திரமாகவோ நட்சத்திரமாகவோ இல்லைன்ட்டாங்க மேடம். அப்போ இந்த ராகு வந்து 2வது வீட்டுக்கு சாதகமாகவோ அல்லது 3வது வீட்டுக்கு சாதகமாகவோ அது வேலை செய்ய போகுது. அதாவது ஒரு கிரகம் 2 வெவ்வேறு அணிகளை கையில் வைத்திருந்தால், ஒன்று ஒற்றைப்படையாகவும் இன்னொன்று இரட்டைப்படையாகவும் வைத்திருந்தால், அது நின்ற நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஏதாவது ஒரு பாவத்தை தான் டெவலப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து, அதை வச்சுக்கோ மனசில். இப்போ குரு, ராகு நின்ற நட்சத்திரம் குரு எந்த பாவமுனைக்கும் உபநட்சத்திரமாக இல்லை, ஆனால் 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக உள்ளது, 2-6 நட்சத்திரமாக உள்ளது. இது அப்படியே இருக்கட்டும். சனி வந்து 1-7-8 அதாவது உபநட்சத்திரமாக இருக்குது. சனி 1-7-8 உபநட்சத்திரம், 3-8-11 உபநட்சத்திரம், 10வது பாவத்துக்கு நட்சத்திரம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானட் வந்து நட்சத்திரமாகவும் உபநட்சத்திரமாக ஒரு பிளானட் வந்து உபநட்சத்திரமாகவும், பாவமுனைக்கு உபநட்சத்திரமாகவும் உபநட்சத்திரமாகவும் நட்சத்திரமாகவும் இருந்தாவே அந்த நட்சத்திரம் என்பது கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுது. ஏன்னா அது 15% தான் சொல்கிறோம். அதாவது அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 1-7-8 தான் அங்கே வீரியமாக வேலை செய்யுது. அப்போ சனி என்ன பண்ணுதுன்னா, இந்த 1-7-8 வரும்போது 1-7-8 வரும்போது இந்த 5வது பாவத்தை தான் அதை டெவலப் பண்ணும். 8வது பாவம் ஏற்கனவே 1-7-8 வரும்போது 8வது பாவம் கொஞ்சம் பலவீனமாகிடுது. அதனால் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒற்றைப்படை பாவம் தான் வலுவடையுது. அதாவது குரு வைத்திருக்கிற 5வது பாவத்தை தான் இந்த 1-7-8 நல்லா வலுப்படுத்துது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அதே சனி வந்து 3-8-11 உபநட்சத்திரமாக வரும்போது அந்த 8வது பாவம் கொஞ்சம் வீக் ஆகிடுது. அப்போது இந்த சனி அப்படின்ற கிரகம் 1-3-7-11 இந்த பாவத்தை தான் வீரியமாக செயல்படுத்தும். 10வது பாவம்னு ஒன்று இருக்குது, பட் இருந்தாலும் கூட அந்த 10வது பாவம் வந்து நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதால அது பெரிய அளவுக்கு வீரியமாக வேலை செய்யாது. அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து இந்த 2-6 பாவங்களுக்கு 2-6 பாவங்கள் கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யும், வீரியமாக வேலை செய்யாது. 3-11 பாவங்கள் இருந்தாலும் கூட 1-7 பாவங்கள் 5வது பாவத்தை டெவலப் பண்ணுறதால. அதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் 2வது வீட்டு சப்ளாடாக இந்த ராகு இருக்கிறதால ஐயா அவர்களை பற்றி சொன்னால், இப்போ இந்த பேராசிரியர் வைத்திலிங்க ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது, கிட்டத்தட்ட 93 வயது இருக்கும்போது கூட அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன். நல்ல தெளிவான குரல், ஏன்னா 2வது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் தான் ரொம்ப தெளிவான குரல் இருக்கும். ஒரு வயசு ஆயிட்டாலும் கூட அந்த குரல் வளம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2வது பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்றதான் அர்த்தம்.
அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ரொம்ப மென்மையான அந்த பேச்சில் வந்து ரொம்ப மரியாதையாக தான் பேசுவார். ரெண்டாவது வந்து அவருக்கு பல் வந்து எதுவும் போகலை, அது ரொம்ப பெரிய விஷயம். 90 வயசில் நான் பார்க்கும்போது அவர் பல்லுலாம் இருந்தது. அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ரெண்டாம் பாவம் வந்து அவருக்கு வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் தான் இது முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது முக லட்சணம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரெண்டாம் பாவத்துக்கு. இந்த ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டால் தான் ஒரு ஒரு சாத்வீகமான முகலட்சணம் சொல்லலாம். எப்பவுமே அந்த விபூதியை வந்து நல்லா பட்டையாக அடிச்சுட்டு தான் இருப்பார். அந்த முகலட்சணம் என்பது ரெண்டாவது வீடு. அந்த ரெண்டாவது வீடு வந்து எப்பவுமே ரெண்டாவது வீடு ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க எப்பவுமே அந்த முகத்தில் வந்து கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு சாயலை வச்சுருப்பாங்கங்கிறது ஒரு பொது விதி. அதாவது ஒரு ஒரு முகத்தை பார்த்தா ஒரு ஒரு ரஃபாக இல்லாத ஒரு முகத்தில் ஒரு ஒரு தெய்வீக ஒரு சிம்பிளை வச்சுக்கிட்டு இருந்தாவே நம்ம வந்து ஒரு மென்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டிக்கலாம். அதுக்கு தான் அந்த வகையில் இங்கே வந்து அந்த ரெண்டாம் பாவம் வந்து 5, 7, 8 அப்படிங்கிற அமைப்பில் வந்து இந்த 5ஆம் பாவத்தை தான் அந்த 1, 7 டெவலப் பண்ணுது. அதேமாதிரி 3, 11 5ஆம் பாவத்தை டெவலப் பண்ணிடுது. அதனால் 2, 6ங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் வந்து 2, 6 உபநட்சத்திரம் வந்து 3, 11 அப்படின்னு இருந்தாலே 2, 6 வந்து பலம் கம்மியாக தான் போகும். ஏன்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு இரண்டாவது வீட்டு உபநட்சத்திரம் காட்டினாவே நட்சத்திரம் காட்டிய பாவங்கள் வந்து ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் செயல்படும். அந்த வகையில் 2, 6ங்கிறது வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படுது. ஏற்கனவே அங்கே 5வது பாவம் இருக்கிறதால அந்த 2, 6 வந்து வீரியமாக செயல்படாது. அதனால் இங்கே என்ன அப்படின்னா 8ஆம் பாவத்தை பெருமளவு கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 2, 3 பாவங்கள் வழியாக அவருக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா 3ஆம் பாவத்துக்கு ராகு சப்ளாடாக இருக்குது. 3ஆம் பாவங்கிறது ஒருத்தருக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் வந்து பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் பப்ளிசிட்டியாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, ஒரு மனிதன் தான் இருக்கும் இடத்துலேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல பப்ளிசிட்டியாக இருக்கார், நல்ல பேர் இருக்குது, நல்ல மரியாதை இருக்குது, அவரை பற்றின நல்ல இமேஜின்றதான் 3ஆம் பாவம். அந்த இமேஜ் வந்து அவருக்கு நல்ல பிரமாதமாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் வந்து அவர் சாதித்த சாதனை வந்து எனக்கு இப்போ நினச்சாலும் எனக்கு ரோல் மாடல்னு அவரை தான் நான் சொல்லுவேன். நான் இந்த ஜோதிடத்துறையில் ரொம்ப மென்மையான அந்த சுபாவம் இதெல்லாம் பார்க்கும்போது 3ஆம் பாவம் அவரை பற்றி விமர்சனங்களே எனக்கு தெரிஞ்சு யாரும் தவறான விமர்சனங்கள் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அந்த விமர்சனங்கள் அப்படிங்கிறது இந்த 3ஆம் பாவம் கெட்டு போயிட்டு இருந்தால் 2, 6, 8 இந்த மாதிரி பாவங்கள் இருந்திருந்தால் அவரை பற்றின தவறான விமர்சனங்கள் நிறைய இருக்குது. நிறைய பணம் வாங்குறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. ஆனால் அவரை பற்றின எந்த விமர்சனம் இல்லை. ரொம்ப ஜெனூன் பர்சனாலிட்டி. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது 3ஆம் பாவத்தை வந்து இன்னும் சொல்லப்போனால் அவர் பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுவார். இந்த எஸ்டண்டர் லிங்க் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவருடைய ஜாதகத்தை வச்சு தான் நானும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கினேன். ஒரு ஒரு 30-40 ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இவருடைய ஜாதகமும் அந்த காலத்தில் ஒன்று. அந்த எஸ்டண்டர் லிங்க்லாம் பண்ணும்போது இந்த ஜாதகத்தையும் ஒரு ஆய்வாக எடுத்துக்கிட்டு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகமும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த வகையில் இந்த ஜாதகத்துக்கு 2, 3 பாவங்கள் ரீதியான பிரச்சனைகள் அவருக்கு இல்லவே இல்லை. நல்ல பப்ளிசிட்டி, நல்ல ஒரு விளம்பரம், தொடர்ந்து இந்த ஜோதிட மாநாடு அப்படிங்கிறத அவர் தான் முன்னெடுத்து சென்றார். அதாவது இன்னும் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் இந்த கேபி சாஃப்ட்வேர் பண்ணுறவங்களும் அவரை தேடி வருவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய மாணவர்களை அவர் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 7 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்தார் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும், 93 வயசு வரைக்கும் அவர் வகுப்பெடுத்தாருங்கிறது நினச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் அந்த 3ஆம் பாவம். 3ஆம் பாவங்கிறது அந்த மனோபலம் அப்படிங்கிறது. அந்த மனோபலம் அப்படிங்கிறது ரெண்டும் பதற்றம் அடைய மாட்டார். பேச்சில் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப அந்த சாந்தம், அந்த டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயங்களும் அந்த ஒரு 3ஆம் பாவமும் ஒற்றைப்படை, 2ஆம் பாவமும் ஒற்றைப்படை அப்படிங்கிறதால அது வந்து ஒரு கரெக்டான அமைப்பு தான். அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்தில் 2, 3 பாவங்கள் ரீதியாக அவருக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறதால இங்கே வந்து குரு வைத்திருக்கிற 5ஆம் பாவத்தை சனி வைத்திருக்கிற 1, 7, 8 3, 8, 11 இந்த பாவங்கள்லாம் டெவலப் பண்ணுது. அப்போ டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் பாவம் வந்து உங்களுக்கு நட்சத்திராதிபதியாக வரத்தால அது வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணாது. ஒருவேளை சனி வந்து 1, 7, 8 சப்ளாடாக வராமல் 3, 7, 8, 11 சப் சப்ளாடாக வராமல் 10ஆம் பாவத்துக்கு மட்டுமே அது நட்சத்திராதிபதியாக வந்திருந்தால் 2, 6, 10 பாவங்கள் டெவலப் ஆகியிருக்கும். ஆனால் அப்போவும் கூட 5ஆம் பாவத்துடைய தன்மை 5ஆம் பாவத்தை அந்த 10ஆம் பாவத்தில் கெடுக்க முடியாது. அப்போ 2, 6, 10 கொஞ்சம் டெவலப் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதான் அதேமாதிரி இந்த சனி வந்து 8ஆவது வீட்டுக்கு மட்டும் சப் லார்டாக இருந்து 10ஆவது வீட்டுக்கு ஸ்டார் லார்டாக இருந்து
இருந்திருந்தால் இந்த அஞ்சாம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த வகையில் இவருக்கு ரெண்டு மூணு பாவங்கள் ரீதியாக பிரச்சனைகள் வந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வகையில் அவருக்கு பிரச்சனை வரலை. அதனால் இந்த ஜாதகத்தில் மூணாம் பாவம் 5, 7, 11 இந்த பாவங்களை தொடர்பு கொள்வதாக எடுத்துக்கலாம். ரெண்டாம் பாவம் அதே மாதிரி ஒற்றைப்படை பாவத்தையே தொடர்பு கொள்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.